இன்னைக்கு கோபி மஞ்சூரியன் வீட்ல இருக்கிற பொருளை வச்சு ஈஸியா டேஸ்டா எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதற்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. காலிஃப்ளவர், சில்லி பவுடர், மைதா, அரிசி மாவு, சோள மாவு, சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், உப்பு, வெங்காயம், கொத்தமல்லி தழை, லெமன், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, மிளகுத்தூள். மிக்சிங் பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் சோள மாவு, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், உப்பு தேவையான அளவு, சிறிதளவு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கெட்டியான பதத்துக்கு வச்சுக்கோங்க. காலிஃப்ளவரை இது மாதிரி சின்ன துண்டா கட் பண்ணி சுடு தண்ணியில ஒரு பிஞ்சு சால்ட் போட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் ஹீட் ஆனவுடனே தேவையான ஆயில ஊத்திக்கோங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு காலிஃப்ளவரா டிப் பண்ணி போட்டு எடுத்துடலாம். நல்லா பொன்னிறமா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. திருப்பி போட்டுக்கோங்க. எப்படி கிறிஸ்பியா நல்லா கலர்ஃபுல்லா இருக்கா பாருங்க. நல்லா கிறிஸ்பியா வர்ற வரைக்கும் கொஞ்ச நாளி வெயிட் பண்ணுங்க. நல்லா கிறிஸ்பியா ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். ஒரு வேற ஒரு பேன்ல எடுத்துக்கலாம். இங்க பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா எப்படி இருக்கு பாருங்க. வேற ஒரு கடாய் எடுத்து 2 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. பொடியா நறுக்கின இஞ்சி, பொடியா கட் பண்ண பூண்ட போட்டு வதக்கிக்கோங்க. அடுத்தது ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் அடக்கி வச்சுக்கோங்க. அடுத்தது ஆனியன் போட்டுக்கோங்க.
கொஞ்சம் நல்லா வதங்கன உடனே டூ ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், போட்டு வதக்கிக்கோங்க. டூ ஸ்பூன் சில்லி சாஸ், அரைக்கி வச்சு பண்ணீங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொஞ்சம் நல்லா வரும். சோயா சாஸை கடைசியாக ஊற்றுங்க, அப்போ தான் அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அடுத்தது 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவுல கொஞ்சமா தண்ணி ஊத்து கரைச்சுக்கோங்க. இந்த பதத்துல கரைச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவை ஊத்திக்கோங்க. அடுத்தது கொஞ்சமா தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. எப்படி ஷைனிங்காக வருது பாருங்க. கொஞ்ச நாழி கொதிக்க விடுங்க. கொஞ்சமா சில்லி பவுடர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா திக்கா ஷைனிங்காக வந்திருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருந்த காலிஃப்ளவரை போட்டுக்கோங்க. பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்குதுன்ட்டு. இங்க நான் பொடியா கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி தழைய தூவிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா ஸ்பிரிங் ஆனியன் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க எப்படி கலர்ஃபுல்லா வந்திருக்குன்ட்டு. கொஞ்சமா பெப்பர் போட்டுக்கலாம். அடுத்தது கடைசியா கொஞ்சமா லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க.
எப்படி வந்திருக்கு பாருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எப்படி கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்க. நம்ம செஞ்ச கோபி மஞ்சூரியன் எப்படி சூப்பராக வந்திருக்குன்ட்டு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.